என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா? உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம். உதவி என்று சொல்லி ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறார். அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறார். ஏன் இப்படி இருக்கிறார்? உதவி என்று உன்னிடம் வந்தார், உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய். முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு. உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல. ஆனால் நீ உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் சொல்கின்றேன். என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய். யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் குழந்தையே. ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள். உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும். நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது. என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும், வலி என்பது ஒன்றுதான். அது உனக்கானாலும் சரி, மற்றவர்களுக்கானாலும் சரி, ஒன்றுதான் என்று வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ நன்றாக இருப்பாய், நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய். என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன். தனக்கு வலிக்கின்ற மாதிரிதான் எல்லோருக்கும் வலிக்கும் என்ற உணர்வு இருந்தாலே போதும், துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் அறவே தோன்றாது குழந்தையே. கவலைப்படாதே குழந்தையே, உன் வாழ்வில் நான் விலக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும். கலங்காமல் தைரியமாக இரு. பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானால் உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான். எப்போதும் குருவிற்கு சேவைகள் செய்து அவருடைய பாதங்களையே நாடுங்கள். அப்போது நம்முடைய அனைத்து பாவங்களும் விலகி மறைந்துவிடும். நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் குழந்தையே? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரைக்கும் நீ சற்று பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிரு. என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. சரியான நேரத்தில் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். எப்போதும் என் மீது நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கையை உன்னை வாழ்வில் கரை சேர்க்கும். நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகின்றேன் என்றால் அது தரமானதாக இருக்கும். சோர்ந்து போகாது. ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்துகின்றது. இந்த வாழ்க்கையில் நிலையானது எதுவும் இல்லை என்பதை. உண்மையில் கஷ்டங்கள் நம்மளை ஒன்றும் செய்வதில்லை. அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி அறிவை குழப்பி நம் நிலையை மாற்ற செய்கின்றது. கஷ்டத்தை கண்டு கலங்காதே குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம். தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவது தான் அசிங்கம், அவமானம். முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது குழந்தையே. போலி நபர்களிடமிருந்து விலகியிரு. ஏனென்றால் அவர்கள் உன்னை எப்போது தூக்கி எறிவார்கள் என்று உனக்கே தெரியாது. இந்த உலகத்தில் பல பேருடைய முன்னேற்றத்திற்கு திசை திருப்பிய வார்த்தை மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே குழந்தையே. உன் பாதையை நீ தீர்மானித்து அதில் நியாயமாக பயணம் செய். உனக்கு துணையாக நான் வருவேன். அனைத்தையும் கடந்து செல்லும் ஒருவரால் தான் கஷ்டங்களில் சிரிக்க முடியும். உனது வழிகள் நீ யார் என்பதை தீர்மானிப்பதில்லை. அந்த வழிகளில் இருந்து நீ எப்படி மீண்டு வருகின்றாய் என்பது தான் நீ யார் என உனக்கு காட்டும். ஏமாற்றங்கள் நமக்கு புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதிது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். நீ நீயாக இரு. அடுத்தவர் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே. ஏனெனில் இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது குழந்தையே. என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை போதும், வாழ்க்கையை நன்றாக வாழலாம். அன்பு குழந்தையே, உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. ஆகவே
நீ எதற்கும் மனம் தளராதே. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். இனி நீ ஏமாறாமல் இருக்கும் பாடத்தை உனக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். வெற்றியை நோக்கி பற. பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓடு முடியாவிட்டால் நட, நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்து செல். ஆனால் எப்படியாவது வாழ்வில் நகர்ந்து கொண்டே இரு குழந்தையே. அப்பொழுதுதான் வாழ்வில் உன்னால் ஜெயிக்க முடியும். நீ தைரியமாக எழுந்து நிற்காத வரை உன்னை யாரும் மதிக்கப் போவதில்லை. இங்கு பயத்திற்கு இடமில்லை, பலத்திற்கே இடம் உண்டு. எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. நம்மால் ஒருவருக்கு பிரச்சனைகள் வருகின்றதென்றால் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும். அது உறவென்றாலும் சரி, நட்பென்றாலும் சரி. உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு. உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும். எனவே அமைதியாக இரு குழந்தை. ஒன்றை மட்டும் புரிந்து கொள், சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கின்றாய். தேடிப்போய் பேசினால் போய், விட்டு கொடுத்து போனால் போய், வெறுத்து ஒதுக்கும் இடத்தில் அன்பு காட்டினால் போய், இனிக்க இனிக்க நடித்து பேசுவதைத்தான் உண்மை என்று நம்புகின்றது இந்த உலகம். எப்போது வாய்ப்பு கிடைக்கும், எப்போது அவமானப்படுத்தலாம் என நினைக்கும் இப்படிப்பட்ட பொய்யான உலகில் போலியாக பழகும் உறவுகளோடு இருப்பதை விட தனிமையில் நிம்மதியாக இருப்பது சிறந்தது குழந்தையே. கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு பக்கத்தின் சின்ன கதை மட்டும்தான். பக்கத்தை மட்டும் திருப்பு, புத்தகத்தை மூடிவிடாதே. நம்மை அலட்சியம் செய்யும் இடத்தில் அன்பை எதிர்பார்ப்பதை விட அமைதியாக விட்டு விலகி தூரம் செல்வதே நல்லது. சகித்துக் கொண்டே போகும் வரை நமக்கு மரியாதை கிடைக்காது. பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடும். அடுத்தவன் தவறாக நினைப்பான் என்று ஒருபோதும் பயந்து வாழ்ந்து விடாதே. நம்மள தப்பா நினைக்க அவன் அவ்வளவு பெரிய உத்தமன் இல்லை என்று திமிராக இரு குழந்தையே. அதில் தவறேதும் இல்லை. யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கில்லை. உன் தன்னம்பிக்கை, தைரியம், இதுதான் உன் முழு நம்பிக்கை. அதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. என் தங்கமே, இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள். ஒருவரை பற்றி குறை கூறும் முன் நீங்கள் அவர் சூழ்நிலையை உணர வேண்டும். அவர் சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசிக்க வேண்டும். அதன்பின் குறை கூற முடிந்தால் கூறுங்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டமும் உங்களை சரியானபடி வடிவமைக்க உறுதுணையாக இருக்கும். எனவே கடினமான சூழ்நிலைகளுக்கு நன்றி கூறுங்கள். அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும். வெளியே கண்ணீரை காட்டிக் கொள்ளாமல் எவ்வளவு தான் கட்டுப்படுத்திக் கொண்டாலும் தனிமை என்று வரும்போது கண்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து அழுது விடுகின்றது. அழாதே குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் கண்ணீரை விரைவில் நான் துடைப்பேன். நீ என் விருப்பப்படி ஒரு நல்ல நிலைக்கு வருவாய். உன் கனவை நான் நிறைவேற்றுவேன். எந்த சூழ்நிலைகளிலும் எதிர்மறையான சிந்தனையை அனுமதிக்காமல் இரு. விவேகத்துடன் செயல்படும். என்ன செய்தாலும் என்னை நினைவில் கொள். எமக்கு துரோகம் நினைப்பவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் மத்தியில் எமக்கு துணையாக இருந்து காத்தருளுங்கள் சாயப்பா என்று என்னிடம் அன்றாடுகின்றார். கலங்காதே குழந்தையே. இப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளிடமிருந்து நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன். நீ பல ஆண்டுகளாக காத்திருந்த காரியங்கள் இப்போது நடக்கும். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணை இருக்கும். உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள். என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து ஒருபோதும் கலங்க மாட்டான். மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான். நிம்மதியாக இரு.
உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று இரவோடு முற்றிப்புள்ளி வைத்து விட்டேன். என் பிள்ளையின் நிம்மதித்தான் எனக்கு முக்கியம் குழந்தையே. இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது. கலங்காதே, உன் வாழ்விலும் அதிசயத்தை நிகழ்த்துவேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.